அவரே அதை மறுத்தார். மறுத்த உற்பாடும் சொல்கிறான், அதுதான் மிக முக்கியம். அவன் யோகி என்னன்னு புரிந்து கொள்ளணும். கம்யூனிஸ்டுகள் மேலே வர்றது மட்டுமல்ல, தமிழ் மேலே அவர்களுக்கு திடீர் காதல், பயங்கர காதல் வந்துச்சு. கருப்பு கரசின்னு ஒரு வார்த்தை இருக்க, எங்கேயாவது கருப்பு கரசன்னு ஒரு வார்த்தை இருக்கான்னு கேட்டார். அதுதான் மிக முக்கியம். எங்கே ஊருதோ அங்கே தான் சொறிவோம், ஊரால் இடத்துல எதுக்கு சொறியணும்? இவனே அவளுக்கு தெரியாத இதை எடுத்து போட்டு அப்புறம் என்ன இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ இவ்வளோ நாளாக கேட்ட கேள்விக்கு நீயே பதில் சொல்லியிருக்க, ரொம்ப நன்றி, அவ்வளோதான். இது ரொம்ப கடுமையான, பெரியாரே நீ யாருக்கு பிறந்தேன்னெல்லாம் கடிதம் எழுதினாங்க பெரியார்கிட்ட போய். இப்படி ஒரு தலைவர் சொல்கிறார், நான் யாருக்கு பிறந்தேன் என்பதை பற்றி கவலை இல்லை, அது என் அம்மா சிந்திக்க வேண்டிய காரியம். சரி, அவ்வளவு தமிழ் மேலே உங்களுக்கு அவ்வளவு காதல் வந்துருச்சு, நமஸ்காரத்துக்கு பதிலாக இனிமேல் வணக்கம்னு சொல்றதுக்கு தவறாக இருக்கீங்களா? பதில் சொல்லுங்க, அதுதான் மிக முக்கியம். உங்களுடைய வாலாட்டமோ திசைப்போ நடக்காது, நடக்க விட மாட்டோம். முதல் பொய் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், சாட்சியத்தோடு சொல்லுகிறேன். நாங்கள் ஜனவரி, இந்த ஆண்டு ஜனவரி மாதம் உலக நாத்திகர்கள் மாநாடு நடத்தினோம். வெளிநாடுகளிலிருந்தும், ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும், அமெரிக்காவிலிருந்தும், கனடாவிலிருந்தும், இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்தார்கள். அந்த மாநாட்டை துவக்கி வைத்தது நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஆர் ராசா அவர்கள் ஆவார்கள். அந்த மாநாட்டில் பகுத்தறிவாளர்கள், நாத்திகர்கள், முழு நாத்திகர்கள் கலந்து கொண்டார்கள். இதை ஒரு திட்டமிட்ட பொய்யை பரப்புவதற்கென்றே பிறந்திருக்கக்கூடிய, பொய்யர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபர், ஒரு காரைக்குடி சர்மா, அவர் என்ன செய்தார்னு சொன்னால், அந்த மாநாட்டையே திறந்து வைத்தவர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள், பாதிரியார் அவர்கள். இவர் போய் அவர்கள் கிறிஸ்தவர்களை எல்லாம் அழைத்து இவர்களாம் எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறார்கள்னு சொன்னார். ஏய், எஸ்ரா சர்க்குணம் என்ன பரமண்டலத்திலேயே இருக்கார், நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறார், எதிரே இருக்கிறார். அவரே அதை மறுத்தார், மறுத்த உற்பாடும் சொல்கிறான், அதுதான் மிக முக்கியம். அவன் யோகி என்னன்னு புரிந்து கொள்ளணும். ஆகவே முதல் போய் அந்த பலூன் ஊதி அங்கே அப்படியே நிறுத்தப்பட்டது என்பதற்கு அடையாளத்தோடு சொல்லுகிறோம். இரண்டாவது போய் இந்த வாரம் மிக தெளிவாக வந்திருக்கக்கூடிய ஒரு வெண்மணியை பற்றி எழுதியிருக்கிறார். ரொம்ப கவலைங்க, ஜீவானந்தத்துக்கு மேலே, கம்யூனிஸ்டுகள் மேலே திடீர்னு துக்ளக் ஆசிரியருக்கு பார்ப்பனர்களுக்கு ஒரு பெரிய பாசம் வந்துருச்சு. கம்யூனிஸ்டுகள் மேலே வர்றது மட்டுமல்ல, தமிழ் மேலே அவர்களுக்கு திடீர் காதல், பயங்கர காதல் வந்துச்சு. ஏன்னா தமிழ், தமிழ் பெரியார் தமிழை பற்றி காட்டுமிராண்டி மொழின்னு பேசிட்டாரு, தமிழை வந்து மோசமான மொழின்னு சொல்லிட்டாரு. ஆகவே இவர்கள் துடியாக துடிக்கிறத பார்த்தா நிச்சயம் எங்கேயாவது தவறு நடந்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. அதுதான் மிக முக்கியம், வேற ஒன்றுமே இல்லை. எப்படி இந்த தமிழ் உணர்வு மாதிரி நடிக்கிறாமே பூராமே இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் உடனே அந்த தமிழின உணர்வு வச்ச உடனே தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்கள் அந்த வெறுப்பை உண்டாக்கினா திசை திருப்பதான் நினைக்கிறார்கள். அதுக்காக அவங்க சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட். பெரியார் எத்தனை ஆண்டு காலம் பேசினவரியா, சீனத்து மதன் சுவர் மாதிரி அவருடைய பேச்சு அடுக்கினால வரும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், அவருடைய பேச்சில் எழுத்துல எத்தனையோ முன்ன பின்ன காட்டலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எங்க காங்கிரஸில் இருக்கும்போது அவர் பேசின பேச்சுக்கும் அவர் மறுபடியும் மாற்றி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொன்ன போது என்ன, திமுகவை ஆதரிச்ச உடனே ரொம்ப பேர் சொன்னாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்கள தான் ஆதரிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெரியார் சொன்னார், நான் மாறிவிட்டேனா? ஒரு அறிக்கை எழுதியிருக்காரு, நான் என்னுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து நான் இன்னைக்கு மாறினதே கிடையாது. என்னுடைய அடிப்படை கொள்கை பார்ப்பன ஒழிப்பு, பார்ப்பனர்கள் இந்த நாட்டில் மனித ஜீவன்களாக இருக்க வேண்டுமே தவிர உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதின்னு இருக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய அடிப்படை கொள்கை. பெரியாரின் பொன்மொழிகள் எங்க, பெரியாரின் பொன்மொழிகள் ரொம்ப அக்கறையோட துக்களுக்கு பெரியாரின் பொன்மொழிகள் அப்படின்னு போட்டு இதில் ரொம்ப கோபம் வரணுமா, சிலப்பதிகாரத்தை கண்டிச்சிருக்கிறார் இவன் பெருசா, பெண்ணியன் அடிமையானால் நூலில் இருந்து. அது மட்டுமல்ல, வேலை ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு, கற்பு ஒழுக்கம் பூச்சாண்டின்னா பெரியார் கற்பையே விரும்பாது. அந்த பெண்ணியன் அடிமையானால் புத்தகத்தை பார்த்தா கற்பு இருபாலருக்கும் வழி. கற்புன்னா அது என்ன, பொம்பளைக்கு மட்டும் கற்பு, ஆம்பளைக்கு கற்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்,
பெரியாருடைய கேள்வி, அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? இதை எடுத்து சொல்றேன். ஆண் ரெண்டு வைப்பாட்டிகளை வைத்துக் கொண்டால் பெண்கள் மூன்று ஆசநாயகர்களை வைத்துக் கொள்ள முற்பட வேண்டும். என்ன தப்பு அதுல? இதை விட வைத்தியம், சரியான வைத்தியம் என்ன? பெரியார் எப்பவும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பாரு. அதை சொல்லிட்டு ஆண் ரெண்டு வைப்பாட்டிகளை வைத்துக் கொண்டால், ரொம்ப பேர் வச்சிருக்கலாம் இப்ப, அவனுக்கு இது ஷாக்கு. அவனுக்கு இதுவரையில ஒரு வழிபாதையிலேயே போயிட்டு இருக்கிறான். ஏன்னா கற்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு தானே கற்பு, ஆணுக்கு கிடையாது இல்ல. அதனால பெரியார் கேட்டார், ஏண்டா கற்பு கரசின்னு ஒரு வார்த்தை இருக்க, எங்கேயாவது கற்பு கரசன் ஒரு வார்த்தை இருக்கான்னு கேட்டார். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இல்ல, அந்த வார்த்தை இல்ல நடைமுறையில. அப்படி வரும்போது இங்க சொல்லும் போது, ஆண் ரெண்டு வைப்பாட்டி வைத்துக் கொண்டால் பெண்கள் மூன்று ஆசநாயகளை வைத்துக் கொள்ள முற்பட வேண்டும். உடனே நிலைமை சரிப்பட்டு போகும். அதுதான் வைத்தியம். உடனே அதுக்கு வைக்கணும்ன்றது அர்த்தம் இல்லை. அதுக்கு கொஞ்சம் அறிவுள்ளவன் படிச்சாலும் புரியும். அதுதான் மிக முக்கியம். பகுத்தறிவு உள்ளவன் படிச்சாலும் இது எப்படி பெரியார் மேல பற்றி வருமே, கூட வருமே தவிர பெரியார் மேல வெறுப்பு வருமா? அட முட்டாள்களே, உங்களுக்கு இன்னும் தெளிவு வர வேண்டாமா? எங்க காலங்காலமா எங்ககிட்ட திருப்பி திருப்பி கீழே விழுந்த கிராமபோன் பிளேட் மாதிரி கேட்பான், நீங்க இந்து மதத்தையே பேசிட்டு இருக்கீங்களே, கிறிஸ்தவ மதத்தை பத்தி பேசுறீங்களா, சாயுதி மத முஸ்லீம் மதத்தை பத்தி பேசுறீங்களான்னு. எங்க எங்களுக்கு புண்ணு இருக்கோ அங்கதானே மருந்து போடணும். நாங்க புண்ணு இல்லாத இடத்துல எல்லாம் தேவையில்லாத மருந்து போட்டுருப்போமான்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம். எங்க ஊருதோ அங்கதான் சொறிவோம். ஊராத இடத்துல எதுக்கு சொறியணும்? அதுதானே மிக முக்கியம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டாமா? இதுதான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். எங்களை எவன் சூத்துறேன்னு சொல்றானோ அவனை ஆத்திரம் கொண்டு அடியுன்னு தந்தை பெரியார் சொன்னாருன்னா அதுதானே முக்கியம். தேவையில்லாதவன்ட்டு நான் ஏன் அம்புக்கு போகணும்? கடவுள் இல்லைன்னு சொல்றோம். எல்லா கடவுளும் இல்லைன்னு தான் சொல்றோமே தவிர கிறிஸ்தவ கடவுள் உண்டுன்னு நாங்க சொல்றோமா? அதையும் தாண்டி பெரியாரை நேசிக்க வந்திருக்கிறார்கள் என்றால் பெரியார் ஒரு மனிதாபிமானி. அவர் இல்லை ஆனால் சமூக நீதி வந்திருக்காது, அவர் இல்லை ஆனால் நாமெல்லாம் நடமாட முடியாதுங்கிற உணர்வு அவளுக்கு இருக்கியா? ரெண்டாவது, அவங்க கடவுளை இவர் சொல்லி போயிடுன்னு அவங்களுக்கு ஒன்றும் பதம் இல்லை. அவங்க கடவுள் அங்கேயே இருப்பார், பத்திரமா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அது மட்டுமே இல்லை, அந்த மாதிரி இங்க சொல்லிட்டு இவன் எவ்வளவு புத்திசாலின்னு பாருங்க. மதங்கள்னு ஒரு கொட்டேஷன் எடுத்து போட்டிருக்கேன். கிறிஸ்தவ மத தர்மப்படி பெரியார் சொல்றார், மனிதர்கள் எல்லோரும் பாவிகளே ஆவார்கள். இயேசு மூலம் ஜபம், பிரார்த்தனை செய்தால் மன்னிக்கப்பட்டு விடுவார்கள் என்பது கட்டளையாகும். இதனால் மற்ற மதங்களை விட கிறிஸ்து மதத்தில் நேர்மையற்றவர்கள் அதிகம் பேர் இருக்க வேண்டியது ஆகிவிட்டது. இஸ்லாமியர்களும் தொழுகையினால் வேண்டுகோளால் பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்ற கொள்கை கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் என்பவர்கள் எல்லா விதமான பாவத்திற்கும் அவை ஒழிய கோவில், குளம், ஸ்தலம், யாத்திரையே போதுமானவையாகும் என்று உறுதியான கொள்கையாகும். இந்த நிலையில் எந்த மனிதன் தான் யோகியனாக இருக்க முடியும்? மனிதன் எதற்காக யோகியனாக இருக்க வேண்டும்? வசதி இருக்கும் போதுன்னு சொன்னார்னா எல்லா மதத்தையும் தானே பேசியிருக்காரு. இவனே இவனுக்கு தெரியாத இதை எடுத்து போட்டு அப்புறம் என்ன இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ இவ்வளவு நாளா கேட்ட கேள்விக்கு நீயே பதில் சொல்லியிருக்க, ரொம்ப நன்றி, அவ்வளவுதான். இது ரொம்ப கடுமையானு பெரியாரே நீ யாருக்கு போறேன்னெல்லாம் கடிதம் எழுதினாங்க பெரியார்கிட்ட போய். பெரியார் வந்து அதற்கு ரொம்ப கடுமையாக பதில் சொன்னார், ரொம்ப தெளிவாக. அதாவது இந்த அறகுறையாக எடுத்துக்கிட்டு வந்த உடனே அவனுக்கு பார்த்து பதில் சொல்லும்போது ஐயா அவர்கள் எப்படி பதில் சொல்லுவாருங்கிறத தெரிந்து கொள்ளணும். இனி யாருக்கு பிறந்தாய், என்னை நீ யாருக்கு பிறந்தாய் என்று கேட்டிருக்க மாட்டாயின்னு சொல்லி லெட்டர் எழுதுகிற உடனே கோபம் வந்தது. அதுக்கு எழுதினார், அதுதான் இந்த தமிழும் தமிழரும் அப்படின்னு ஒரு சின்ன அந்த கட்டுரையை நாங்கள், இதோட பல பதிப்பு வந்துடுச்சு இங்கே இருக்கு பூராமே. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை சொல்கிறார் ஐயா, எப்படி அவருடைய வாத திறமை. பொதுவாக வந்து அவர் இந்த பயந்துக்கிட்டு அதை டிஃபென்சிவாக பேச மாட்டார் எப்பவுமே. ஆஹா ஆஹா ஆமாம், அதுக்கு விளக்கங்கள் சொல்ல மாட்டார். சில நேரங்கள் அழுத்தம் திருத்தமாக அதை அடிப்பார். நான் யாருக்கு பிறந்தேன் என்பது பற்றி கவலை இல்லை. இப்படி ஒரு தலைவர் சொல்கிறார், நான் யாருக்கு பிறந்தேன் என்பதை பற்றி கவலை இல்லை, அது என் அம்மா சிந்திக்க வேண்டிய காரியம். அதுதான், நான் யாருக்கு பிறந்தேன் என்று என்னாலும் சொல்ல முடியாது. தம்பி சொல்கிறார் பாருங்க, புரிய தம்பி, உன்னாலும், அதாவது நீ யாருக்கு பிறந்தாய் என்று உன்னாலும் சொல்ல முடியாது.
அந்த பிரச்சனையே முட்டாளுக்கும் அயோக்கியனுக்கும் தான் தேவை. ஆனால் அந்த அரசு யாருக்கு பிறந்திருந்தாலும் மனிதனுக்கு மானம் தேவை, அதுதான் மிக முக்கியம். எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி பாருங்க, யாருக்கு பிறந்திருந்தாலும் மனிதனுக்கு மானம் தேவை என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இப்போது என்னிடம் இருக்கிறதா, அது என்னிடம் இருக்கிறதா என்பதுதான் இப்போது சிந்திக்க வேண்டிய செய்தி. அதை விட தமிழ் மொழியிலும் தமிழ் சமுதாயத்திலும் இருக்கிறதா, இருப்பதற்கு தமிழ் உதவியதா உதவுகிறதா என்பதுதான் முக்கியமான முதலாவதான கேள்வி. அவருக்கு இருக்கிற ஒரு வருத்தம் கோபம் இதை அத்தனையும் எடுத்து சொல்லி இதையே நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை பெரியார் வந்து சொல்லிட்டார். பெரியார் ஊட்டிய உணர்வு 1938 தமிழ் வாழ்க, இந்தி ஒழிய தமிழ் வாழ்கிற வார்த்தையை முதல் முதல்ல தொடக்கினது தந்தை பெரியாரும் திராவிடர் இயக்கம். இவன்லாம் இன்னைய வரையில் என்ன சொல்கிறான், சமஸ்கிருதம் தேவ பாஷை, தமிழ் என்ன பாஷை, நீச்ச பாஷை. நீச்ச பாஷைன்னு தமிழில் சொல்கிறவனுக்கு பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார அப்படின்னு சொல்றதுக்கு முழு தகுதி உண்டா? முதல்ல சொன்னாரா இல்லையாங்கிறது அப்புறம் இருக்கட்டும், சொன்னதுக்கு விளக்கங்கிறது அப்புறம் இருக்கட்டும். சரி, அவ்வளவு தமிழ் மேல உங்களுக்கு அவ்வளவு காதல் வந்துருச்சு, நமஸ்காரத்துக்கு மேல இன்னுமே வணக்கம்னு சொல்றதுக்கு தவறா இருக்கீங்களா? பதில் சொல்லுங்க, அதுதான் மிக முக்கியம். கோவில்ல இனிமேல் சமஸ்கிருத மந்திரம் கிடையாது, இனிமேல் எல்லாம் தமிழில் தான் நடக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் RSS வலியுறுத்துகிறோம்னு சொல்றதுக்கு உனக்கு துணி இருக்கிறதா? பெரியாரை குற்றம் சொல்லுகிற நீ, பெரியார் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் சொன்னா பெரியார் மேல இருக்கிற கோபம் வராது. ஒரு அப்பனுக்கு பிள்ளையை கண்டிக்கிறதுக்கு முழு உரிமை உண்டு. இன்னும் கேட்டா 2 வயசா இருக்கும்போது ஒரு பாடம், அவரு 2ஆம் கிளாஸ்ல இருக்கும்போது ஒரு பாடம், 10ஆம் கிளாஸுக்கு போகும்போது அதே பாடத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐயாவுக்கு அந்த உணர்வுகள் வரும். ஒவ்வொரு காலகட்டம் தமிழ் இன உணர்வை உண்டாக்குனாரு 38 அதே 38 அதோடு நிற்கல, உடனே அடுத்த கட்டத்துக்கு போனார். அந்த தமிழ் உலக தமிழாக இருக்க வேண்டும், என் மொழிக்கு பழம்பெருமை பேசாது, மொழி என்பது இருக்கிறத அது ஒரு போர்க்கருவியாக இருக்க வேண்டும், அந்த போர்க்கருவி வில்லும் வேலும் இருக்கக்கூடியது, துப்பாக்கி ஏவுகணை வந்த காலத்தில் அது ஏவுகணையாக இருக்கணும். அதுக்கு என்ன வழின்னா எழுத்த சுருக்கு, கருத்த புதுமையாக்கு. செய்தார், எதிர்மறையாக சொல்லிவிட்டு போகவில்லை, நடத்தி காட்டினார். இன்றைக்கு பெரியாருடைய தமிழ் எழுத்து சீர்திருத்தம் இருக்கிறது. இதுவரையில் தமிழ் எத்தனை புலவர்கள், எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள், தமிழ் மொழியினுடைய வரலாறு எப்படிப்பட்டது, எவ்வளவு காலம். அவர் அதான் சொன்னார், நீ 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்த முன்தோன்றிய மொழிங்கிற நான் காட்டுப்பிராண்டி மொழின்னு சுருக்கமாக சொல்கிறேன்னார். அவ்வளோதான், ரெண்டும் ஒரே அர்த்தம் தானப்பா, அதுதானே மிக முக்கியம். இதையே வச்சு தவறாக திசை திருப்பி விடுறீங்க என்று இந்த புத்தகத்திலேயே ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆக அவர் சொல்லிவிட்டு அன்றைக்கு அவர் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை செய்ததனுடைய விளைவுதான் நண்பர்களே, இன்றைக்கு கூகுள் கூட தமிழை ஏற்றுக்கொண்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இதுவரையிலும் மற்ற மொழிகளை ஏற்றுக்கொண்டது. நீங்கள் உலகம் பூரா MGR அவர்கள் எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கிறார், அதில் மாறுபட்ட கருத்து எல்லாம் கூட நமக்கு உண்டு, சமூக நீதி போன்றதில் திருத்தி இருக்கும் எல்லாம் செஞ்சு. ஆனால் அவர் செஞ்ச ஆக்கப்பூர்வமான பணி என்றென்றைக்கும் மறக்க முடியாத ஒரு பணி என்றால், பெரியார் எழுத்து சீர்திருத்தம் என்ற வார்த்தையே அரசாங்க ஆணையிலே போட்டார். அந்த எழுத்து சீர்திருத்தம் வந்ததுனால தான் சிங்கப்பூர் நாடு வந்திருக்கிறாங்க, சிங்கப்பூர்காரங்க இங்கே இருக்காங்க, சாட்சியத்தோடு சொல்கிறேன். சிங்கப்பூர் நாடு தமிழ்நாட்டு அரசு என்ன செய்ததோ அதே சீர்திருத்தத்தை தமிழுக்கு செய்யுங்கள் என்று லீக் வாங்கி உத்தரவு போட்டார். அங்கே அரசில் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கை கொண்டது, இன்றைக்கும் அது இருக்கு. அதே மாதிரி மலேசியாவில், அதே மாதிரி மற்ற நாடுகளில், இன்றைக்கு கணினி யுகம், எல்லாம் முகநூல் தான், எல்லாம் ட்விட்டர் தான், ஃபேஸ்புக் தான். இவ்வளவு பெரிய கணினி யுகத்தில் இதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தியது தமிழை எவ்வளவு எளிமையாக்கி இருக்கிறாரு, எந்த காலத்தில் இல்லையே. ஐயோ தமிழ் போச்சேன்னு தமிழ் புலவர்களே சில நண்பர்கள் இன்னும் பெரியாரை மதிக்கிறவர்கள், அவர்களுக்கே அந்த மாறுபட்ட கருத்து இருந்தது பூராமே. ஆனால் அதையும் கூட நாங்கள் இதே மன்றத்தில், பழைய மன்றத்தில் அழைத்து, தேப்போபி போன்றவர்களை எல்லாம் அழைத்து
ஒரு மாநாடு போட்டோம், ஆசா ஞான சம்பந்தத்தை அழைத்து போட்டோம், அந்த பேச்சு மொழி எழுத்து என்ற கருத்து வந்திருக்கிற இந்த புத்தகம் வாங்கி பார்க்கலாம். ஆகவே அவருடைய சிந்தனை என்பது தொலைநோக்கு, அதுதான் நினைத்து பார்க்கணும். நாலாவது வகுப்புல ஒரு பாடம், அது மாதிரி தமிழின உணர்வை உருவாக்குறாரு. எம்ஏக்கு அதுவே சொல்லிக் கொடுக்க முடியுமா? அடுத்த கட்டத்துக்கு போவார் எப்பவுமே. முதல்ல என்ன பண்ணுவார், ஐயானுடைய சீர்திருத்த முறையே அப்படித்தான், ரொம்ப மிக முக்கியமா. அதை யாரும் புரிந்து கொள்ளணும், பெரியாரை புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் எங்க இளைஞர்கள் புரிந்து கொண்டாலும், நீ என்ன விஷமம் பண்ணாலும் என்ன கலகம் பண்ணாலும் என்னுடைய இளைஞர்களுடைய உள்ளத்தை உன்னால் மாற்ற முடியாது. தமிழ் இன உணர்வை நாம உண்டாக்க வேண்டியது. இவர் திசை திருப்புறாரா அங்கிருந்து போய் உடனே தமிழ், ஆஹா தமிழ், தமிழுக்கு மேலே என்னையா உனக்கு இவ்வளவு பெரிய காதல் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன உன்னுடைய தத்துவம், நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே ஐயா என்ன சொல்லுவாரு, திருமணம் சரி, என்னங்க சுயமரியாதை திருமணம், பாப்பா இல்லையா, சரி ஒழியா, மீது எந்த இடவாவது வச்சுட்டு போட்டோம், அவன் சடங்கு சம்பிரதாயம் தாலி கட்டணும், குத்துக்கொலை வைக்கிறானா, எது வேணாலும் வச்சுட்டோம். முதல்ல அதை ஒழி, அவருடைய அணுகுமுறை அதுதான் முதல். என்ன நாடி பிடிச்சி பார்க்குறாரு, மருந்து நல்ல மருந்து தான், டாக்டரும் கெட்டிக்கார டாக்டர் தான், நோயாளி பிழைக்கணுமே அதுதான் மிக முக்கியம். ஆகவே அவர் என்ன செஞ்சாருன்னா, இப்போ நல்ல மருந்தை கடுமையாக கொடுக்கக்கூடாது, அரை மாத்திரை கொடு முதல்ல, நாடி துடிப்பெல்லாம் சரியாக வருதா, அப்புறம் ஒரு மாத்திரை கொடு, அப்புறம் ஒன்றரை மாத்திரை கொடு. இதுதான் பெரியாருடைய அணுகுமுறை. பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எங்களை போன்ற பெரியார் தந்த புத்தியை பயன்படுத்தி இருக்கிறவரை உன்னுடைய வாலாட்டமோ திசைவிருப்போ நடக்காது, நடக்க விட மாட்டோம். நீ பெரியார் சிலையோடு விளையாடிப்பார், நீ விளையாட விளையாடத்தான் பெரியார் பெருவுருவமாக விசுவருவமாக கொண்டிருப்பார் என்பதை உணர்ந்து இன்றைக்கு எல்லாரும் பார்த்துட்டாங்க. எனக்கு வரும்போது பார்த்தேன், இந்த ஸ்டாலின் அவர்களுடைய மகன் பேர் என்னங்க, உதயநிதி, அவர் எத்தனாவது, நாலாவது தலைமுறை பெரியார். ஆமா, டேய் நாங்க பெரியார் பேரண்டா, வெளிப்படையா வந்து பாரு, நீ வெளிப்படையா வந்து பாரு அப்படின்னு அவர் வந்து போட்டிருக்கிறாருன்னு எடுத்து காட்டினாங்க. அவர் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கிறவரு, அவருக்கு பெரியார் உணர்வுங்கிறது இவ்வளவு தூரம் வந்ததுன்னா, இந்த கருத்தை சும்மா இருக்கும்போது சொல்லியிருப்பாரா? நன்றி நன்றி, நீங்க இந்த மாதிரி விஷமங்களை நிறைய செய்யுங்க, அப்பதான் நாலாவது தலைமுறை இல்லை ஏழாவது தலைமுறையா இருந்தாலும் எங்க ஆட்கள் பெரியார் பெரியார் பெரியார்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவான். ஆனா நம்ம சுவாச காற்று பெரியார், பெரியாரை யாரும் மறக்க முடியாது, இழக்க முடியாது, திசை திருப்பி விட முடியாது. அதைத்தான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.